ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னி வந்து கார சட்னி. இது வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லாமே நம்ம பச்சையாக தான் போட்டு அரைக்க போகிறோம், எக்ஸப்ட் மிளகா. மிளகா மட்டும் லைட்டாக வந்து காட்டத்துக்காக லைட்டாக வதக்கிட்டு மித்த எல்லாமே பச்சையாக அரைக்க போகிறோம். நீங்கள் இதை வந்து கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டா போதும். சில பேருக்கு கொஞ்சம் காட்டமாக இருந்தால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விற்று தொட்டு சாப்பிடணும். பட் தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லா போகும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 6 பல் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 மிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி. நம்ம வந்து இப்போது மிளகாவை மட்டும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் இது காஞ்சனே இந்த மிளகாவை மட்டும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த மிக்சி ஜாரில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இதை அரைச்சிட்டு இதை கடைசியை வந்து தாளிச்சா சட்னி ரெடி. ஓகே, இப்போ நான் மிக்சியில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டு அரைக்காதீங்க. இந்த சட்னி வந்து ஆக்சுவலாக 2-3 நாளைக்கு கிளம்பி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு கடுகுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிற பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சோண்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சு லைட்டாக ப்ரௌனாக வந்தோமே இதை நம்ம எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. ஆக்சுவலாக இதில் என்னென்னா, நம்ம வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடி எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம். அதுதான் இது ஒரு நல்ல பெனிஃபிட். ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரை பண்ணிடுவோம், இல்லை பாயில் பண்ணிடுவோம், ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இது பண்ணிடுவோம். பச்சையாக வந்து கார்லிக் அண்டு வெங்காயம் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால தான் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ், பாய்.